This is part 1 welcomes you to SAP Education YouTube channel. இப்போ நேத்து வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான சாய்ஸ் வில்லிங் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு டெமோ வீடியோ மாதிரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போவே சொல்லியிருந்தேன் ரவுண்டு 2க்கான சாய்ஸ் வில்லிங் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம், நாளைக்கு சாய்ஸ் லாக் பண்ணிடுவோம். சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ மறுபடியும் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம். சாய்ஸ் லாக் பண்ணினதை திரும்பவும் நம்ம எஸ்ஏபி எஜுகேஷன் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டெமோ வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எதனால் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இன்னமும் வந்து எங்களுக்கு சாய்ஸ் லாக் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கையும் முடிச்சிட்டோம், இப்போ சாய்ஸ் லாக்கிங்கையும் முடிச்சிட்டோம். அதை வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டேஸாக, அதாவது நேற்று இன்றைக்கி இந்த 2 நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபோனில் வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு சொல்லுங்கள், அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட்டுக்கான காலேஜஸ் நான் இப்போ இந்த காலேஜஸில் இருக்கிறேன் அடுத்து எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் கேட்டே இருக்காங்க. இது இதனால் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இன்னமும் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கான ஆன்சர் கொடுக்கறதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, கொஞ்சம் டைட் ஷெட்யூல் அப்படிங்கிறனால கமெண்ட் செஷனுக்குள்ளே போகலை. ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்குமே டைம் சரியாக இருக்குது. டைம் கிடைக்கிற பட்சத்தில் கமெண்ட் செஷனில் இருக்கிற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுறோம். இப்போது எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணோம், எப்படி சாய்ஸ் லாக் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். இப்போது இது வந்து நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நேற்று வீடியோவை யாரும் இன்னும் பார்க்கல, இல்லைன்னா வந்து நான் இன்னமும் சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாங்க. ரவுண்டு 1ல நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா சிலர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த யூசர் ஐடி எந்த பாஸ்வேர்டு போட்டீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு கேட்குறது ரீசெட் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து இன்னொரு கொஸ்டின் உங்களை கேட்பாங்க. ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு, அதாவது க்ரீன் கலரில் ஒரு டிக்காக இருக்குது பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. க்ரீன் கலரில் இங்கே டிக்காக இருக்கும், 1 ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது நேற்று நம்ம செஞ்சது, அதாவது 17/11/2022 2 மணிலேருந்து இதுக்கு ப்ரீவியஸாக வந்ததில் 19/11/2022 அது வரைக்கும் தான் டைம் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 22/11/2022 5 மணி வரைக்கும் ஓகேங்களா. அதாவது நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இப்போ ரவுண்டு 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரவுண்ட் 1ல ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இப்போது நான் வந்து செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா. நேற்று நம்ம செய்யும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டு கேட்ட அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். சாய்ஸ் ஃபில் பண்ண டேட் வந்து நேற்று 20/11/2022 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, 22/11/2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு, சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு க்ளோசிங் டைம், அதாவது க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது சாய்ஸ் லாக்கிங் டைமு. அப்போ க்ளோசிங் டைம் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்டு 2க்கு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த டைம் அண்ட் டேட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மை இன்ஃபர்மேஷன், எனது விபரம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்குதா, உங்கள் நேம் கரெக்டாக இருக்குதா, ஜெண்டர் கரெக்டாக இருக்குதா, கம்யூனிட்டி கரெக்டாக இருக்குதா, ரேங்க் கரெக்டாக இருக்குதா,
கம்யூனிட்டி ரேங்க் கரெக்டர் தான், இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்களோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க ஒரு டைம் பார்த்துருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ப்ரீவியூ பார்த்துருங்க. ஓகேவா? ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து, இது நேற்று நான் சொன்னது, ப்ரீவியூ பார்த்துட்டு நேற்று நாங்கள் என்ன பண்ணோம் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாளைக்கு லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று இதை நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம், அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இதை ஒரு கிளான்ஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதோ, இது வரைக்கும் எனக்கு ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்போ ரவுண்டு டூவில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதோ நீங்கள் எல்லா காலேஜுமே போடலாம். ஓகேங்களா? அதாவது ரவுண்ட் ஒனில் எனக்கு சீட்டே கிடைக்கல, இப்போ ரவுண்டு டூவில் எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எத்தனை காலேஜ் எல்லாம் விசிபிள் ஆகுதோ, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 36 அப்படின்னா அந்த 36 போடுங்க விசிபிள் ஆச்சுன்னா. அடுத்தது 37வது இஎஸ்ஐசி அதுவும் காமிக்குதுன்னா அதையும் போட்டுருங்க, அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் காமிக்கும். சிஎம்சி வெள்ளூருக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டெமோ வீடியோ. அடுத்தது சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது மறுபடியும் நேற்று சாய்ஸ் ஃபில் பண்ணோம், இன்றைக்கி காலையில் அதே ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் லாக் பண்ண போகிறோம். அப்போ சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா மறுபடியும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு இதில் வந்து எல்லா பர்டிகுலர்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம். ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருந்ததா, நேம் கரெக்டாக இருந்ததா, ஜென்டர் கரெக்டாக இருந்ததா, கம்யூனிட்டி கரெக்டாக இருந்ததா, ரேங்க் கரெக்டாக இருந்ததா, கம்யூனிட்டி ரேங்க் கரெக்டாக இருந்ததா, எல்லாம் ஓகே. இப்போது மறுபடியும் ஒரு டைமு அதை ப்ரீவியூ பார்த்துட்டோம். எது ப்ரீவியூ பார்த்தோம்? நேற்று சாய்ஸ் ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒன்ஸ் வந்து ப்ரீவியூ பார்த்தோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு மறுபடியும் ஸ்டூடெண்ட்டை கேட்டோம். அவங்க வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு மறுபடியும் எந்த சேஞ்சஸும் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் அதை ஒன்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த பிடிஎஃபை வந்து இதுக்கு செல்ஃபோனுக்கும் மாற்றிட்டோம். அப்போது சாஃப்ட் காப்பி, ஒரு காப்பி ஃபோனில் இருக்குது, இன்னொன்று ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையிலையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு டிக் வருது. அப்போ மொத்தம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் வரும். மறுபடியும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே மறுபடியும் ஒரு க்ரீன் டிக் வரும். டோட்டலாக 2 க்ரீன் டிக் ஆச்சு. இதுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கீழே பாருங்கள், டோட்டல் சாய்ஸ் ஆடட் அப்படின்னு 38, அவங்களுடைய ஆப்ஷன் வந்து 38 இருந்துச்சு, அதனால் 38 காலேஜ் இதில் காமிக்குது. ஓகேங்களா? ரீஅலாட்மெண்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் போடுங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஆடட் வந்து நீங்கள் ஒன்று போட்டிருந்தீங்கன்னா ஒன்றுன்னு காமிக்கும், 2 போட்டிருந்தீங்கன்னா 2ன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் லாக்கிங்க்கான டெமோ வீடியோ. அடுத்தது அவங்க என்னென்ன சாய்ஸஸ் போட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது அடுத்த ஸ்லைடில் அதை பற்றி பார்த்துடலாம். வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேலே அவங்களுடைய ஏஆர் நம்பரு, அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கிறேன், அவங்களுடைய ப்ரைவசி எதுவும் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்பர் த லிஸ்ட்டு, ஆஸ்பர் த ப்ராஸ்பெக்டஸில் எந்த ஆர்டரில் இருந்ததோ அதே ஆர்டரில் தான் கேட்டாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போட்டாச்சு, ஸ்டான்லி போட்டாச்சு, கீழ்பாக் போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜ் போட்டாச்சு. எல்லாம் லைனாக 1x1 எல்லாமே போட்டிருக்கிறோம். இதை முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஎஸ்ஐசி போட்டோம், அதுக்கப்புறம் சிஎம்சி வெள்ளூர் போட்டோம். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஆடட் வந்து 38 காலேஜஸ் வந்துச்சு. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு, ஒரு இஎஸ்ஐசி
அப்புறம் வந்து ஒரு சிஎம்சி வெல்லூர், ஓகேங்களா? இந்த மூணையும் போட்டு டோட்டலாக எவ்வளோ டேலியாச்சு? 38 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது 38 சாய்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு இஎஸ்ஐசி சென்னை, ஒரு சிஎம்சி வெல்லூர், டோட்டல் சாய்ஸ் ஆடட் வந்து 38, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். ஹேவ் அ நைஸ் டே.